ரேஷன் கார்டு எவ்வளவு முக்கியன்னு எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் மூலம் வரக்கூடிய எல்லா சலுகைகளையுமே வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் தான் இந்த ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டை வாங்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா, புதுசாக கல்யாணமானவங்களுடைய ரெண்டு பேருடைய ஆதார் கார்டும் கேட்கும், அவங்க பேரை வந்து அவங்க அம்மா ரேஷன் கார்டுல நீக்கப்பட்ட நீக்கல் சான்று வேணும், இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமான பத்திரிக்கை இல்லைன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரில் யார் பேரில் இருக்கக்கூடிய கேஷ் புக்கு வந்து வேணும், வீட்டு பேர் ரசீது வேணும், யார் ஃபேமிலி கேட்டால் போட போகிறீங்க அவங்களுடைய ஃபோட்டோ வேணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே டிஸ்பிளே காமிக்கிற இந்த வெப்சைட்டில் போங்க. புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்றிருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபேமிலி கேட் டீடெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்கணும். இங்கே ஃபேமிலி கேட் டீடெயில்ஸ் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து இங்கிலீஷ்லையும் ரைட் சைடில் வந்து தமிழ்லையும் கொடுக்கணும். ஃபோட்டோ வந்து யார் ஃபேமிலி கேட்டாக நினைக்கிங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ அட்டாச் பண்ணும். கீழே உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், உங்களுடைய கிராமம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு கொடுங்க. தொலைபேசியின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் கொடுக்கீங்களோ அதுதான் இந்த ரேஷன் கார்டில் வந்து லிங்க் ஆகும். அதை கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டால் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, கட்டாயம் கிடையாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூடுதல் விவரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்களுடைய பாலினம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேசிய இனம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் செலக்ட் பண்ணோம், அவங்களுடைய மாத வருமானம் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிற கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாளம் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, விருப்பப்பட்டால் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சான்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வைக்கணும். பட் ஆதார் கார்டு மட்டும் இந்த இடத்துல அட்டாச் பண்ணக்கூடாது, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பேர் நீக்கப்பட்ட நீக்கல் சான்று, நெக்ஸ்ட் அவங்களுடைய பத்திரிக்கை இல்லைன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே சேர்த்து ஒரே ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணி இந்த இடத்துல பதிவேற்றணும். 2 MB தான் வரும், அதுக்கு மேலே போட்டிங்கன்னா இங்கே வந்து பதிவாகாது. அவங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமிக்கன்றிருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விவரங்கள் வந்து வந்திருக்கும். இதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா இங்கே திருத்த அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து திருத்திக்கலாம். இது ஓகே அப்படின்னா இன்னொருத்தவங்க பேரை ஆட் பண்ணுறதுக்கு மேலே உறுப்பினர் சேர்க்கைன்றிருக்கும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவங்களுடைய பேர் இங்கிலீஷில் கொடுங்க, அதுக்கடுத்து தமிழில் கொடுங்க, அவங்களுடைய டேட்டா பர்த் கொடுங்க, மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உறவு முறை, ஃபேமிலி கேட்டுக்கு வந்து இவங்க வந்து என்ன உறவு முறை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கும் அந்த மேரேஜ் இன்விடேஷன் வந்து இந்த இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நீக்கல் சான்று, அவங்க அம்மா ரேஷன் கார்டு நீக்கப்பட்ட நீக்கல் சான்று சேர்த்து ஒரே ஃபைலாக நீங்கள் ரெடி பண்ணி இந்த இடத்துல அட்டாச் பண்ணணும். ஃபைனலாக உறுப்பினர் விவரம் சேமிக்கன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கீழே வந்துடும். குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா மேலே உறுப்பினர் சேர்க்கைன்னு கொடுத்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க. இதில் முக்கியமானது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு தான் கண்டிப்பாக வைக்கணும். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டோடைய டைப் வந்து செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு விருப்பப்பட்ட கார்டோடைய டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு சான்று, நீங்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புக்கு இதாவது இதில் இருக்க காமிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சான்றை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும், அதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எரிவாயு இணைப்பு இருக்குதான்னு கேட்குது, இருந்துச்சுன்னா இங்கே டிக் பண்ணிவிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். ஃபைனலாக இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் வந்து ப்ரிவியூ காமிக்கும், அதை எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தனா அது ப்ரிவியூஸ் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபைனலாக உறுதிப்படுத்த அப்படிங்கிறது பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜி நம்பர் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜி நம்பரை வச்சுட்டு ஹோம் பேஜில் பற்றி பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த குறிப்பு என்ன போட்டு நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் அப்லோட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய PDF ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெக்கெண்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.